குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் புகழும் குருவுக்கே சேரும். சரியா, இப்போ காலச்சக்கர தசா அப்படின்ற தசால போறையா. இது காலச்சக்கர தசா பார்த்தீங்கன்னாக்கா பிபிஹெச்எஸ் அதாவது பிருகுத் பராசர ஹோரா சாஸ்திரன்ற புக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தமிழ்லயும் ஆக்கம் இருக்கு. இந்த புக்கில் வந்து பராசரா சொன்ன மெத்தடில் இது ஒரு பிரபலமான மெத்தட் ஐயா. விண்சோதரிக்கு அப்புறமா ரொம்ப பிரபலமான ஒரு மெத்தடுனாக்கா அது வந்து காலச்சக்கர தசா சிஸ்டம் தான். என்ன சொல்கிறாருனாக்கா சிவன் வந்து அம்மையாருக்கு வந்து இது வந்து ஒரு தசா சிஸ்டம் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது வந்து அந்த நூலில் எழுதப்பட்டு இருக்குது ஐயா. காலச்சக்கரம் என்றால் என்ன அர்த்தம்னாக்கா நேரத்தின் என்ன சொல்கிறது சக்கரம்ன்ற அர்த்தம் அப்படின்ட்டு சொல்றாரு ஐயா. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா இது வந்து ராசி சிஸ்டம் நட்சத்திர சிஸ்டம் ரெண்டு விதமான தசா சிஸ்டம் இருக்கு ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரராசிலாம் சரதசெல்லாம் வந்து ராசி சிஸ்டம் நட்சத்திர சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஐயா. இது வந்து நட்சத்திர சிஸ்டம்ல தான் வரும், ராசி சிஸ்டம்ல வராது. ஆனால் ராசியில போய் உட்கார்ந்து தான் வேலை செய்யும். ஓகேங்களா. சோ இந்த நட்சத்திரத்தை வந்து எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கனாக்கா முதல் மூணு நட்சத்திரம் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரியும் அடுத்த மூணு நட்சத்திரம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரியும் இது பிரிச்சிருக்காங்க. அதாவது சைவ அப்ப சைவ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ கிளாக் வைஸ்ன்றது சைவமும் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது அப்ப சைவமும் வரும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸில் ஒரு 15 நட்சத்திரம் வரும், ஆன்டி கிளாக் வைஸில் 15 நட்சத்திரம் வரும். ஏன் மூணு மூணு நட்சத்திரமாக பிரிச்சுருக்காங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மூணு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு நவ D9 வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஆமாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக். உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஐயா. ஆ, இப்போ கேட்குது. ஓகேங்களா. ஸோ இந்த முதல் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஐயா. கிளாக் வைஸில் 15 நட்சத்திரம் வந்துடுது, ஆன்டி கிளாக் வைஸில் 15 நட்சத்திரம் வருது. ஏன் வந்து இது மூணு செட்டாக பிரிச்சிருக்காங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு D9 பார்த்தீங்கன்னாக்கா மூணு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சைக்கிள் D9 வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஐயா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து கிளாக் வைஸு, செகண்ட் சைக்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸு, தேர்ட் சைக்கிள் வந்து கிளாக் வைஸு, ஃபோர்த் சைக்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இன்னொன்று இதில் இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ தசா சிஸ்டமில் வந்து இது பிரித்தாலும் நவ என்ன சொல்கிறது D9 சார்ட் பிரகாரம் பிரித்தாலும் அந்த ராசி ஆள்றது இல்லையா, அந்த ராசியோட அதிபதி தான் ஆள்றாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இப்போ வந்து ஒரு அஸ்வினிக்கு வந்து முதல் பாதம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேஷத்தில் உளம், ரெண்டாவது பாதம் வந்து ரிஷபத்தில் உளம், மூணாவது மிதுனத்தில் உளம், நாலாவது வந்து உங்களுக்கு வந்து கடகத்தில் உளம். ஆனால் இது வந்து ரிஷபம் ஆட்சி செய்து இது டோரஸ் ஆட்சி அதாவது ரிஷபம் மிதுனம் ஆட்சி செய்கிறதுன்னு எடுக்கிறதில்ல. இங்கே எப்படி எடுக்கிறாங்கனாக்கா செவ்வாய் ஆட்சி செய்கிறார், செவ்வாய் அதாவது இதுக்கு மேஷத்துக்கு செவ்வாய், உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து வீனஸ் சுக்கரன், ஜெமினிக்கு வந்து புதன், அதுக்கப்புறம் வந்து கடகத்துக்கு வந்து சந்திரன் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாரில் போகிறதில்ல. இப்போது உங்களுக்கு வந்து சைவ சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கரெக்டாக வந்து மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அஸ்வினி 1வது பாதம் மேஷத்தில் உழும், அங்கேருந்து அப்படியே போவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை 4வது பாதம் மீனத்தில் உழுந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுது. ஆனால் அப்ப சைவத்துக்கு வரும்போது என்ன ஆகுனாக்கா இது வந்து அப்படியே மாறும், விருச்சிகத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஐயா. ஏன்னாக்கா இங்கே வந்து ராசி எடுக்கிறதில்ல, உங்களுக்கு வந்து ராசி அதிபதி தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரே அதிபதி செவ்வாய்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கும் துலாவுக்கும் ஒரே அதிபதி வெள்ளி, மீன்ஸ் வெள்ளின்ற வீனஸ் தான். அதுக்கப்புறமா ஜெமினிக்கும் கன்னிக்கும் வந்து புதன் ஒரே அதிபதி. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை ஆகுனாக்கா, இப்போ சூரியனும் சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணும், சூரியனை ஸ்கிப் ஆகி சந்திரன் வீட்டுக்கு போயிடும். அந்த இது தசா கண்ணிலேருந்து நேராக வந்து கடகத்துக்கு குடிச்சிடும். அதுக்கடுத்து திருப்பியும் சிம்மத்துலேருந்து ஆரம்பித்து மிதுனத்துக்கு குதிக்கும். அப்போ சூரியனுடைய நீங்கள் அதிபதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அந்த ராசியோட அந்த நட்சத்திரம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை கிளாக் வைஸ். இங்கே ரோஹிணி, மிருகசேஷம், உங்களுக்கு திருவாதிரை. நான் எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதியிருப்பேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஆ ஒரே நிமிஷம், நீங்கள் இது அந்த நட்சத்திரம் நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. 1, 2, 3 வந்து கிளாக் வைஸ், 4, 5, 6 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே ஓகே. அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து 7, 8, 9 இதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும், அது வந்து கிளாக் வைஸில் வந்துடும். 2, 3 வந்து கிளாக் வைஸ் சார். 1, 2, 3 கிளாக் வைஸ், 4, 5, 6 வந்து ஆன்டி கிளாக் வைஸ், 7, 8, 9 கிளாக் வைஸ். பாத்தீங்கன்னாக்கா 15 அஸ்வினி, பரணி, கிருத்திகா அப்படின்ட்டு வரும் ஐயா. இதுல அஸ்வினி கூட்டம் 1, பரணி கூட்டம் 1, கிருத்திகா கூட்டம் 1 ஐயா. இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே அப்படியே நீங்க என்ன பண்ணா 7, 8, 9 அப்படி எழுதணும். இப்போ இந்த ஆர்டர்ல எழுதிருக்கேன் பாருங்க. அப்புறம் இது குரூப் 1, குரூப் 2, இது குரூப் 1 ல வரும். குரூப் 1ங்கிறது வந்து அஸ்வினி, புனர்பூசம், ஹஸ்தம், மூலம், புராடம். ஓகேங்களா, இது குரூப் 1. அதுக்கு அடுத்து அதுலேயே குரூப் 1லேயே ரெண்டாவது டிவிஷன் வந்து கிருத்திகை, அஷ்லேஷா, அதுக்கப்புறமா சுவாதி, உத்திரம், ரேவதி. இது வந்து குரூப் 1லேயே பின்ட்டு வச்சுக்கோங்க. குரூப் 2 வந்து பரணி, பூஷம், சித்திரை, பூராடம், அதுக்கப்புறமா வந்து உத்தராதி, உத்தரா என்ன சொல்லுவீங்க, உத்தராட்டாதி, உத்தரத்தாதி. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் இந்த குரூப்புக்கு வரும், ஆன்டி கிளாக் வைஸ் குரூப்புக்கு வந்தீங்கனாக்கா ரோஹிணி, மகா, விசாகா, சவணா, இது வந்து குரூப் 1. உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற பாருங்க சார். 1, இப்போ 1, 7, 13, 19, 25 இந்த நட்சத்திரம் வந்து குரூப் 1, 1 வந்துடும் ஐயா. 2, 8, 14, 20, 26 குரூப் 2 வந்துடும் ஐயா. 3, 9, 15, 21, 27 குரூப் 1 பில வந்துடும் ஐயா. சரிங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ்ல பாத்தீங்கன்னா 4, 10, 16, 22 குரூப் 1. அதே மாதிரி வந்து 5, 11, 17, 23 குரூப் 2 ஏ. அதுக்கப்புறமா வந்து 6, 12, 19, 24 வந்து
குரூப் டூ பி ஐயா. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இதுக்கு நவார கிரகத்துல எப்படி போகுது, டி நைன்ல எப்படி போகுது, அதாவது சைவ சைக்கிள்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் போகும். அதாவது வந்து அஸ்வினிக்கு வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓகேங்களா. பரணிக்கு வந்து சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம். கார்த்திகைக்கு வந்து தனுசு, இது மகரா, உங்களுக்கு கும்பம், அதுக்கப்புறம் மிதுனம், ஓகேங்களா. மீனம், ஓகே, சாரி மீனம் 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 சாரி மீனம் மீனம் சார் சாரி மீனம். ஸோ அந்த மற்ற நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி தான் வரும் நீங்கள் போட்டீங்கன்னாக்கா, ஓகேங்களா. இங்கே என்ன ஆகுதுனாக்கா, இப்போ அப்பசைய போகும்போது என்ன பிரச்சனைனாக்கா, நான் சொன்ன மாதிரி எட்டாம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். எட்டு அது மட்டும் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம் 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 இதுதான். ரொம்ப சிம்பிள் ஐயா, நீங்கள் வந்து அந்த மைண்டில் வந்து அந்த ரெண்டு கிரகத்தோட இது மைண்டில் வச்சுங்க ஐயா. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி போனாலும் நீங்கள் வந்து தனுஷ்லேருந்து மீனத்துக்கு போட்டாலும் சரி, மீனத்துலேருந்து தனுஷ்க்கு வந்தாலும் சரி, அந்த நாலு பாதங்களுக்கு நீங்கள் எப்படி திருப்பி திருப்பி போட்டாலும் அந்த அதிபதி மாற மாட்டாங்க. குருவும் சனியும் தான் மாறி மாறி வருவாங்க. ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதத்துக்கும் குரு அதிபதி ஐயா. அந்த பக்கம் வர்றது, அதாவது உங்களுக்கு என்ன தனுஷ் மண்டலத்தில் வர்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் மண்டலத்துக்கும் நாலாம் மண்டலத்துக்கும் குரு தான் அதிபதி. எப்படி வந்தாலும் மூணுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து சனி தான் அதிபதி. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது, எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றா தான் வரும். கன்ஃபியூஷன் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வரும். ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஒரே அதிபதி செவ்வாய், ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஒரே அதிபதி, அதுக்கப்புறமா மூணுக்கு, ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து மூணுக்கும் ஆறுக்கும் ஒரே அதிபதி. ஓகேங்களா, இங்க எங்க அதிபதி மாறானாக்கா நாலாம் வீடுக்கும் அஞ்சாம் வீடுக்கும் தான் அதிபதி வந்து மாறுது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஜம்ப் அடிக்கும், பாய்ச்சல் வாங்க பாத்தீங்களா, முண்டக்க சரதசாலா சொல்லுவாங்க பாச்சல் அப்படின்வாங்க. ஸோ அது ஏற்படும். ஸோ இந்த இந்த இடம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஐயா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஸ்கார்பியோ வந்து எட்டு ஏழு ஆறு, ஆறுக்கு அப்புறம் அஞ்சுக்கு வராது, நாலுக்கு போயிடும். ஏன்னாக்கா ரோஹிணிக்கு வந்து இப்படி எடுத்துங்க, ரோஹிணிக்கு முதல் பாதம் வந்து யார், முதல் பாதம் ரோஹிணி வந்து மேஷத்தில் உள்ள ஐயா, மேஷத்தின் அதிபதி செவ்வாய், ஓகேங்களா ஐயா. அதாவது ரோஹிணிக்கு வந்து நார்மலா நவ ஜென்ரல் டி நைன் சார்ட் பண்றதுன்னு வச்சுக்கிட்டு வச்சுங்களே, டி நைன் சார்ட்டுக்கு வந்து ரோஹிணிக்கு வந்து முதல் பாதம் வந்து மேஷத்துல உளமையா, மேஷத்தின் அதிபதி யார், செவ்வாய். செவ்வாய்க்கு இன்னொரு வீடு, அதாவது அது கண்ணாடி இமேஜ் மிரர் இமேஜ். இந்த பக்கம் இருக்கிறது வந்து விருச்சிகம், கரெக்டுங்களா. அப்போ ரோஹிணிக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் உலையா, ரிஷபத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன், சுக்கரன் ஐயா. சுக்கரனுக்கு இன்னொரு வீடு அது துலா. ஸோ துலா வந்து ரெண்டாம் பாதம் வந்து துலாத்தில் உழும், ரிவர்ஸில் வரும்போது. அதே மாதிரி மூணாவது பாதம் ரோஹிணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜெமினியில் உழும் ஐயா, ஜெமினின்றது மிதுனத்தில் உழும். அதுக்கு வந்து அதுக்கு அதிபதி வந்து புதன், புதனுக்கு இன்னொரு வீடு வந்து கன்னி. ஸோ மூணாவது வந்து கன்னியில் உழும், ஓகேங்களா. இப்போ நாலாவது பாதம் புத ரோஹிணி இது வந்து சந்திரன் வீட்டில் உள்ள ஐயா. அந்த சந்திரன் வீட்டை வந்து குதிக்கல, சந்திரன் வீட்டை சந்திரனாகவே எடுத்துக்கிறோம், அதனால தான் இங்கே கேன்சர் போட்டிருக்கு. கடகம் கடகத்தில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து சூரியன் வழியிட வந்துடுது இந்த பக்கம். ஸோ அது வந்து ஒரே கடை. இப்போ மிருகசீரத்தோட கடைசி பாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க முதல் பாதம் வந்து சூரியனில் உளம் ஐயா, சூரியன் வீட்டில் உளம். ஸோ அதான் சிம்மம் போட்டிருக்கீங்க, சூரியன் வீடு.
ரெண்டாவது பாதம் புதன் வீட்டில் உள்ளம், அது வந்து இங்கே ஜெமினின்ட்டு போட்டிருக்கு. மூணாவது பாதம் வந்து சுக்கிரன் வீட்டில் உள்ளம், இங்கே வந்து ரிஷபன்ட்டு போட்டிருக்கு. நாலாவது பாதம் யா ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது கேக்குது. மிருகசீரிசம் ஒண்ணு அப்படிங்கிறது சிம்மம், சிம்மம் வந்து சிம்மத்துல உந்துருது ஐயா. ரெண்டாவது வந்து கண்ணில உள்ளணும், கண்ணி யாரோட வீடு ஐயா? மூணாவது பாதம் வந்து உங்களுக்கு வந்து துலால உழணும், ஆனா ரிவர்ஸ்ல வரனால அது வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்துல உழும். நாலாவது பாதம் விருச்சிகள உழணும், விருச்சிக்கத்துக்கு பதிலாக அது வந்து மேஷத்துல உழும். அஞ்சாவது அதாவது அதுக்கப்புறமா வந்து ராகுவோட முதல் பாதம் வந்து குருவோட வீட்டில் விழும். அது வந்து என்ன தனுசுல விழுறதுக்கு பதிலாக மீனத்தில் விழுது, மீனமும் குரு வீடு தானே. ரெண்டாவது பாதம் வந்து சனியோட வீடு மகரத்தில் விழணும், ஆனால் அதே சனியோட வீடு கும்பத்தில் விழுது. அதுக்கப்புறம் மூணாவது பாதம் வந்து கும்பத்தில் உழ வேண்டியது மகரத்தில் உழுது, அதே சனியோட வீடு. நாலாவது வந்து குருவோட வீடு மீனத்தில் உழுறதுக்கு பதிலாக தனுசில் உழுது ஐயா. இவ்வளோ தூரம் தெளிவாக புரிஞ்சுது ஐயா உங்களுக்கு? ஆரம்பிக்குது கேக்குது ஐயா. ஆரம்பிச்சு விருச்சிகம் துலாம் கண்ணி, கண்ணு இருந்துகிட்டு ஜம்ப் ஆகி கடகத்துக்கு போயிருது. அதாவது நவம்சத்துல யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்க வீட்டுல தான் ஐயா இருக்குது. நீங்க வந்து ராசியை விட்டுருங்க, ஆட்சி அதிபதியை பாத்துக்கோங்க. அதான் நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன் ஓகேங்களா? இவ்வளவு தூரம் தெளிவா இருக்கு இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ இதுதான் நான் சொன்னது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சைவம்ன்றது வந்து எப்பவுமே ரெகுலராக போ ஒன்றில் ஆரம்பித்து ஒன்று வந்து எப்பவுமே ரெகுலராக ஆரம்பிக்கிற இடத்துல ஆரம்பிக்குது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஓ மை காட், எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் போய் முடிஞ்சிடுது ஓகேங்களா? அதே ஆன்டி கிளாக் வைஸ்னாக்கா இங்கே மேஷத்துக்கு பதிலாக இங்கே ஆரம்பிக்குது, விருச்சிகத்தில் ஆரம்பிக்குது. ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் கரெக்டாக வருது, நாலு ஒரு ஜம்ப் அடிக்குது ஓகேங்களா, அஞ்சு திருப்பியும் பின்னாடி நோக்கி வருது, திருப்பி ஆறு ஒரு ஜம்ப் அடிக்குது, ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு போயிட்டு தனுசில் வந்து முடிஞ்சிடுது. சைவம் பிரச்சனையே கிடையாது ஐயா, கிளாக் வைஸ் பிரச்சனையே கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ தசா புத்திகள், தசா டியூரேஷன் டைம் ஐயா ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஒரு ஒரு ராசிக்கும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றனாக்கா, மாரசனாக்கா என்ன சொல்லுவோம் நம்ம, செவ்வாய், செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ஐயா, செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ரெண்டு வீட்லயும் ஓகேங்களா? சுக்கிரனுக்கு 16 வருஷம், புதனுக்கு 9 வருஷம், சந்திரனுக்கு 21, சூரியனுக்கு 5, குருவுக்கு 10, சனிக்கு 4 வருஷம் ஐயா.
இது இதுல இன்னும் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரே சூப்பரா சூப்பரா பண்ணிருக்கீங்க. இல்ல அந்த இதுக்கு முன்னாடி போட்டதே போடுங்க. ரெண்டு விதம், மொத்தம் மூணு விதமா கொடுத்துருக்க. யாருக்கு எப்படி ஈஸியா புரியுதோ அவங்க அப்படி எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருந்தது, இது சூப்பரா இருக்கு, எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்களே இது ஐயா, இது இந்த செவ்வாய் கேக்குது கேக்குது சொல்லுங்க. ரைட், முதல் கட்டத்துல வந்து திசை செவ்வாய்க்கு ஏழு ஏழு வருஷம், ஆமா வருஷம், ஆமா ஒன்பது வருஷம், சிம்ம கடகம் சந்திரனுக்கு. ஐயா இதுல வந்து ராசியை படிக்காதீங்க எப்பவுமே. இதுக்கு வந்து செவ்வாய்க்கு, வெள்ளிக்கு, புதனுக்கு, சந்திரனுக்கு, சூரியனுக்கு, குருவுக்கு, சனிக்கு, இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ராசி உள்ள கொண்டு வராதீங்க இப்போதைக்கு. கிரகத்தை கிரகத்தை வந்து வச்சு இதே தான் நான் கொடுத்துருக்கேன். ரைட், அதுக்கு அதுக்கு பக்கத்துல வந்து இது வந்து இது வந்து நார்த் இந்தியா சார்ட் ஐயா. அது வேணாம், அது வேண்டாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கேன். சூரியன் சிம்மம் ஐந்து வருடம், சந்திரன் கேன்சர் அதாவது கடகம் 21 வருடம், செவ்வாய் இது வந்து நம்ம டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். வேணாக்கா யாருக்கு ஈஸியா எப்படி புரியுதோ. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து இப்போ வந்து போயிட்டோம் ஐயா, இப்போ தசா அதுக்கு போயிட்டோம். தசா புத்தி, இப்போ தசா காலங்கள் எப்படி பிரிக்கிறோம் உள்ள, ஓகேங்களா. இப்போ இது வந்து முதல்ல வந்து அஸ்வினிக்கு, புனர்பூசத்துக்கு, ஹஸ்தத்துக்கு, மூலத்துக்கு, பூர புரட்டாதிக்கு, அதாவது குரூப் ஒன் ஏ, குரூப் ஒன் ஏ எழுதுனீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு வந்து எப்படி வந்து இது டிவைட் ஆகுது. ஓகேங்களா, போலாமையா? செவ்வாய் இப்ப இதுல எப்படி நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கேன். புரிய வச்சதுதான் புரியும் உங்களுக்கு. நீங்க அது வரைக்கும் இப்ப இது இது வரைக்கும் போனது, இதுக்கு முன்னாடி சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? தசா வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு, இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேங்களா. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்தது இங்க வரும். இங்க என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து சைவ அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு குரூப் பிரிச்சோம் ஐயா, கரெக்டுங்களா? கிளாக் வைஸ்ல குரூப் ஏன்ட்டு ஒன்று பிரிச்சோம், குரூப் ஒன்னுட்டு ஒன்று பிரிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகேங்களா. இப்போ அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அம்சம் எப்படி போகும்ட்டு, இங்க வந்து அம்சம் லாஸ்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, என்னோட கர்சர் தெரியுதா? இது வந்து அம்சம் ஐயா, நவாம்சத்துல அம்சம் என்னன்ட்டு, ஓகேங்களா. இப்போ இது வந்து நமக்கு இந்த எல்லா நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா, ஒரே நிமிஷம் இருக்கும், எல்லா நட்சத்திரத்துக்கும் என்ன வரும்னாக்கா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓகேங்களா. இந்த இந்த நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு நவாம்ச அம்சமா வரும். அதாவது ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்துக்கு, ஓகேங்களா. இப்போ இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அஸ்வினி முதல் பாதம், ஓகேங்களா. அது வந்து எங்க நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஏரிஸ் அதாவது ரிஷபத்திலிருந்து ஆரம்பிக்குது, மிதுன மேஷத்திலிருந்து ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஆமா, ஸோ மேஷம் முதல் வீடு, ரெண்டாவது வீடு வந்து உங்களுக்கு வந்து மேஷ ரிஷபம், மூணாவது வந்து மிதுனம், நாலாவது கடகம், அஞ்சாவது சிம்மம், ஆறாவது கன்னி, ஏழாவது துலா, எட்டாவது விருச்சிகம், ஒன்பதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகத்தில் வந்து முடியும், ஓகேங்களா. இங்க நான் ஏன் வந்து மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும், சிவப்பு கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், பச்சை கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து முதல் முதல் நட்சத்திரத்தோட நாலு பாதம், ரெண்டாவது நட்சத்திரத்தோட நாலு பாதம், அதாவது
ரெண்டு மண்டலம் ஆயிடுச்சு. மூணாவது மண்டலத்துல தான் முதல்ல வந்து முடிஞ்சிச்சு இது சஜிடேரியஸ். இப்போ ரெண்டாவது பாதம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னாக்கா மகரம், ஓகேங்களா, கும்பம், மீனம். மகரம், கும்பம், ஓகேங்களா. ஆமா, மூணாவது மண்டலம் முடிஞ்சதுங்களா? மூணாவது மண்டலம் முடிஞ்ச உடனே நாலாவது மண்டலம் வந்து இதை வந்து இங்க வந்து அஸ்வினிக்கு அப்புறமா இது வந்து அடுத்த இது கிடையாது. புனர்வாசுன்றது மூணு வீடு அந்த பக்கம், அதாவது அசைவத்துக்கு ஆன்டி கிளாக்வைஸ் சக்கரத்துக்கு போயிட்டு நாலாவது ஏழாவது நட்சத்திரம் இது. புனர்வாசுன்றது ஏழாவது நட்சத்திரம் ஐயா, ஓகேங்களா. அப்போ மூணு நட்சத்திரம் ஜம்ப் அடிச்சிருக்குதுங்களா? அப்போ இது வந்து திருப்பியும் வந்து மிதுர மேஷத்துலேருந்து ஆரம்பிக்காது, குதிச்சதுனால உங்களுக்கு வந்து விருச்சிகத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து இப்போ வந்து இது வந்து இப்படி எடுத்துக்கங்க ஐயா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ஓகேங்களா. அப்போ இது வந்து திருப்பியும் கண்டினியூஸ் அடுத்த நட்சத்திரத்துக்கு போல, அடுத்த மூணு நட்சத்திரம் அசைவ இது ஆன்டி கிளாக் வைஸ் சக்கரத்துக்கு போயிட்டு ஏழாவதுக்கு தான் புனர்வாசத்துக்கும் இங்கே வருது. அப்போ ஸ்கார்பியோ அதாவது விருச்சிகம், துலா, கன்னி, கடகம் இப்படி வந்துடும் ரிவர்ஸில், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிம்மம், மிதுனம், துலா, அதாவது மூணாவது பதத்துக்கு போயிடுங்க. இப்போ மூணாவது பதத்துக்கு வந்து இங்கே ஜெமினியில் முடிஞ்சிட்டு உங்களுக்கு துலாத்தில் ஆரம்பிச்சிடும். மூணாவது பாதத்துக்கு துலால ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து திருப்பிய வந்து துலா ரிவர்ஸ்ல தர போகுது உங்களுக்கு. மேஷம், மீனம், கும்பம். ஐயா இது நான் உங்களுக்கு இது இங்கிலீஷ்ல ரெண்டு மூணு வார்த்தை எழுதி புரியல உங்களுக்கு. என்னன்னாக்கா ஒரு ஒரு இடமும் கலர் மாறும் போது பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நட்சத்திரம் மாறும் ஐயா. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா பீஸ் வருதுங்களா? இப்போ இதுல மெயின் என்னன்னு பாத்துங்க ஐயா. இது மாதிரி நான் டேபிள் போட்டிருக்கேன், ஒரு ஒரு டேபிளும் காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு அதை எக்ஸல்லையும் அனுப்புறேன், ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு திருப்பி கேளுங்க, சரிங்களா. எனக்கு இது மாதிரி வந்து ஒரு ஆறு சார்ட் இருக்கு மொத்தம், ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த முதல் ராசி இருக்கு இல்லையா, இங்க தெரியுதா ஐயா? பதாண்டு போட்டிருக்கா, ஒன்னாம் பதா போட்டிருக்கா. அதுக்கு நேரா ஒன்னாம் நம்பர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஏரிஸ், ஏஆர்எஸ் போட்டிருக்கேன். ஏஆர்எஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, அது வந்து மேஷம், ஓகேங்களா. மேஷம் வந்து மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அதுதான் செவ்வாய் நீங்க போட்டிருக்க, மார்ஸ் போட்டிருக்க. சோ இது வந்து ஆக்சுவலா வந்து இதுல மெயின் என்னன்னாக்கா தேகா ஜீவன் ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஐயா இதுல. அதாவது எந்த ஒரு என்ன சொல்றது தசாவோட ஆரம்ப அதிபதி இருக்கா இல்லையா, ஆரம்ப வீட்டின் அதிபதி வந்து சைவத்துல சைக்கிள் கிளாக் வைஸ்ல போகும்போது தேகா ஃபர்ஸ்ட் உள்ளோம், கடைசி அதிபதி கடைசி அதிபதி வந்து ஜீவன்ல உள்ளோம் ஐயா. அதாவது முதல் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து தேகால உளும், கடைசி அதிபதி ஜீவன்ல உளும். தேகான்றது வந்து தேகம், நம்மளோட உடம்பு. தேகம் தேகம், ஜீவான்றது வந்து ஜீவன், மைண்ட், ஓகேங்களா. சோ இந்த தேகமும் ஜீவனும் வந்து அந்த காலசக்கர தசையில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு பாயிண்ட் ஐயா நம்மளுக்கு, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து டிரான்சிட் வரும்போது ராகுவோ கேதுவோ சனியோ இந்த தேகத்திலயோ ஜீவத்திலயோ வந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பான் ஐயா, பிரச்சனை கொடுப்பான், ஓகேங்களா. அதே மாதிரி குரு வந்தானாக்கா நல்லது கொடுப்பான் ஐயா. குரு வந்தாலும் சரி பார்த்தாலும் சரி இத, ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ராகு இருக்கும்போது குரு பார்த்தா என்ன ஆகும்? ராகு இருக்கும் போதோ கேத்து இருக்கும் போதோ இல்ல சனி இருக்கும் போதோ குரு பார்த்தா அவங்கள கெட்ட பலன் நிறைய கொடுக்க விடாம இவர் தடுப்பாரு ஐயா. இவர் நல்ல பலன் கொடுக்குறாரோ இல்லையோ கண்டிப்பா அவங்க கெட்ட தீய பலன் கொடுக்க முடியாம
பார்த்து பாரு. ஓகே ஓகேங்களா? ஓகே இந்த இடத்துல வந்து தசா, நான் இந்த இடத்துல உட்கார்ந்து தசா நடத்தும் போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நல்லது நடக்கும் ஐயா. அதாவது சரி அந்த சரி இடத்துல நான் அந்த தேயா பாயிண்ட்லயோ ஜீவா பாயிண்ட்லயோ வந்து தசா நடக்குது அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் ஐயா. இப்போ இது வந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்க, இந்த பதாக்கு வந்து 4 பதாக்கு போயிடுச்சா, இது ஒரு ஒரு சைக்கிள் குரூப், சைக்கிள் 1 குரூப் பண்ணுது ஐயா. இந்த இந்த சார்ட்டு, இந்த சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 சைக்கிள், அதான் குரூப் 2 சைவத்திலே குரூப் 2 இருந்தது பார்த்தீங்களா, அதாவது ஆமா பரணி பூஷம் சித்ரா, அந்த அந்த சைக்கிளுக்கு இந்த சார்ட் வரும் ஐயா, இந்த டைம் டேபிள் வரும். ஓகே ஓகே அதுலேயே அதுலேயே பீன்ட்டு ஒன்று போட்டிருந்தோம் பாருங்க, 1 பீன்ட்டு ஒன்று போட்டிருந்தோம் பாருங்க, அதுக்கு வந்து இந்த சைக்கிள் இந்த சார்ட் வரும். ஆமா அது ஒன்றுமே கிடையாது, அப்படியே இந்த சரி சார்ட்டு என்னவோ இந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இதில் ரிப்பீட்டு, இந்த மூணு இந்த 4 வீடு மட்டும் மாறும். சரி ஏன்னாக்கா நீங்கள் இந்த 4 வீடு மட்டும் பார்த்துக்க, இந்த கடைசியில் இருக்குல்ல அம்சம்ன்ற ஒரு இடம் லாஸ்ட் காலம் பாருங்க ஐயா, இந்த நம்பர் 100, 85, 83க்கு அடுத்தது காலம் ஒன்று இருக்கா, அதில் ஆமா இருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆ கடகம் ஆ சிம்மம் கன்னி துலா ஸ்கார்பியோ அதாவது விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி வரும் ஐயா. அதாவது அம்சம் இது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னாக்கா இதுவும் இதுவும் எதுவுமே மாற்றமே இருக்காது. அதாவது 1வது ப்ளூ கலர் ஷீட்டும் 3வது ப்ளூ கலர் ஷீட்டும் ஒன்றா தான் இருக்கும், வெறும் அந்த கடைசி காலம் மட்டும்தான் மாறும். ஏன்னாக்கா அது இந்த நவ அம்சத்தில் வந்து அம்ச கட்டம் உள்ள இடம் அது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய்க்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 16 வருஷம், புதனுக்கு 9 வருஷம், அதை கேல்குலேட் பண்ணி ஆயுள் காலம் என்ன போகும்ன்ட்டு இங்கே போட்டிருக்கு, 100, 85, 83, 86 வருஷம்ட்டு. ஒரு ஒரு பதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வருஷங்கள் மாறும். அந்த அது அப்படியே எத்தனை இருக்கோ அதை கூட்டி போட்டிங்கனாக்கா இது வந்துடும். நீங்கள் வேணாக்கா உனக்கு செக் பண்ணலாம், 7 பிளஸ் 16 பிளஸ் 9 பிளஸ் 21 பிளஸ் 5 பிளஸ் 9 பிளஸ் 16 பிளஸ் 7 பிளஸ் 10 போட்டிங்கன்னா 100 வரும். ஓகே இது வந்து இதுதான் வந்து எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன், இதில் வந்து கொஞ்சம் மாறும். ஆனால் இது நான் உங்களுக்கு பெரிய சார்ட் அனுப்புகிறேன், நீங்கள் எல்லாமே ஒன்றா பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கனால உங்களுக்கு அது புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குழப்பமா ஓகேங்களா? இருக்கு. இது வந்து சைவ சைக்கிள் ஐயா, அதாவது 12 அம்சத்துக்கும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 15 நட்சத்திரம் 12 அம்சத்துக்கு முடிச்சாச்சு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வருது ஐயா. ஸோ ஆன்டி ஓகே கிளாக் வைஸ்லயும் நம்ம 3 குரூப்பா டிவைட் பண்ணியிருக்கோம், குரூப் 1 குரூப் 2 ஆமா ஏபின்ட்டு. அதே மாதிரி இது 3 சார்ட்டாக வரும் ஐயா, குரூப் 1ல வந்து குரூப் 1 குரூப் 2 ஏ குரூப் 2 பீன்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஓகே ஆர்டர் ஓகே விருச்சிகத்தில் ஆரம்பிக்கிறது, இந்த கடைசியில் பாருங்க ஐயா, இது மற்றதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அது மாதிரி இந்த வருஷங்கள் மட்டும் மாறும் ஐயா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 100 ஃபஸ்ட்டு வந்திருக்கும் ஐயா, 1வது பாதத்துக்கு 100 வந்திருக்கும், 2வது பாதத்துக்கு ஆமா 85 வந்திருக்கும், 3வது பாதத்துக்கு வந்து 83 வந்திருக்கும், 4வது பாதத்துக்கு 86 வந்திருக்கும். இதில் வந்து அப்படியே ரிவர்ஸ், ஏன்னாக்கா இது வந்து உல்டாவாக தானே வருது. ஸோ அப்படியே ரிவர்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆரம்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து தேகமும் முடிகிற ராசி வந்து ஜீவன்லேயும் முடியும் சைவத்தில். இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டு, ஆரம்பிக்கிறது ஜீவன்லேயும் முடிகிறது வந்து தேகத்துலேயும் முடியும், ஓகே மற்றதெல்லாம் அதே தான். ஓகேங்களா? இப்போ இதுதான், இது எனக்கு நீங்க இது நான் தமிழ் ஆக்கம் உங்களுக்கு தரேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு தமிழ் ஆக்கம் அப்படின்னாக்கா தமிழ் பேஜ் ஓகே ஓகே யாருக்கிட்ட இருந்தால் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ். இது வந்து அந்த மூணு இது முடிஞ்சிச்சு. இது வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு சின்ன டேபிளாக போட்டேன் ஐயா. அந்த 6 பேஜில் என்ன பார்த்தோமோ புரிஞ்சுக்கிறேன் அது வந்து இந்த 1 பேஜில் இருக்குது.
தூக்கி போட்டுருங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நவாம்சான்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா இங்கே நவாம்சான்ட்டு இருக்கா? ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும், இதில் இது கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகும் ஐயா. இப்போ வந்து இந்த கேசிடினாக்கா காலச்சக்கர தசா சிஸ்டம் பேஸ்ட் ஆன், இது என்ன சொல்கிறேனாக்கா, இது நவாம்சாவும் நவநவாம்சாவும் வச்சு தான் காலச்சக்கர தசா. ஸோ அதனால தான் நம்ம அந்த நவாம்ச இதில் தான் போகிறோம், நவாம்சா இதில் போகிறோம். திருப்பி அதுக்கு வந்து 9 இதுதான் தரும், டிவிஷன் தான் தரும். சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 9 தான் போகுது, 12 வீட்டுக்கு 12 வீடும் போக மாட்டேங்குது. அதாவது என்ன போட்டிருக்குனாக்கா ஃபர் சைக்கிள், அதாவது கிளாக் வைஸ்க்கு வந்து D9 மாதிரியே போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வந்து D9 மாதிரி போகாது அப்படின்ட்டு போட்டிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் சரிங்களா, இது இதுவும் நான் சொல்லிட்டேன். தெர் இஸ் அந்த மூணு செட்டாக வந்து பிரிக்கிறோம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு மூணு செட்டாக பிரிக்கிறோம், இந்த பக்கம் 3 ஸ்டார் அந்த பக்கம் 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் காலச்சக்கர தசா, இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம வந்து விம்சோதிரியில் வர மாதிரி கருவில் இருப்பது போய் தாயின் கருவில் உள்ளதை போய் மிச்சது வருது இல்லையா, அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் மெத்தட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து விம்சோதிரி மெத்தட் தான் ஐயா. ஆனால் விம்சோதிரியில் நம்ம என்ன பண்ணுறோனாக்கா இப்போ வந்து அந்த சந்திரன் வந்து இப்போ வந்து மார்ஸ் தசாவில் பிறந்தா அந்த 7 வருஷம் மட்டும்தான் எடுக்கிறோம் இல்லையா, 7 வருஷம் விம்சோதிரி தசா வந்து 120 வருஷத்துக்கு சொல்லியிருந்தப்பட்டாலும் நம்ம எடுக்கிறது வந்து செவ்வாயோட தசாவில் பிறந்திருக்கு அந்த பையன், சரி செவ்வாய்க்கு 7 வருஷம் எடுத்து பண்ணுங்க அப்படின்றோம். காலச்சக்கர தசாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு ஐயா, ஒன்று வந்து அந்த ஃபுல்லு இப்போ நம்ம அந்த 100 வருஷம் 86 வருஷம் 83 வருஷம்னு போட்டிருந்தோம் பாருங்க, ஒன்று ஒரு மெத்தட் வந்து அந்த ஃபுல்லு தசா பீரியடுக்கும் எடுத்து கர்ப்பிணி கலந்தது போய் மச்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று வந்து நாலாம் ஃபாலோ பண்ணுறது வந்து அது எந்த ராசியில் வந்திருக்கு, 7 வருஷத்துல மேஷத்தில் என்ன சொல்கிறது நம்ம செவ்வாய் செவ்வாயில் உள்ளதா, 7 வருஷம் எடுத்து 7 வருஷத்தை கழிச்சிட்டு மிச்சத்தை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நான் வந்து ஃபுல்லுக்கு போடுறது இல்லை ஓகேங்களா. அப்போ ஒரு தசா சைக்கிள் வந்து 9 வருஷத்துல முடியுதுன்னு வச்சுங்களே, இப்போ இப்போ இங்க வர திருப்பியும் மிருகசேஷம் 3வது பாதம் பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்துல இருந்து ஆரம்பிக்கும் தசா, இங்கே ரிஷபம் போட்டிருக்கா, ரிஷபத்தில் தான் ஆரம்பித்து அப்படியே வந்து இதுக்கு போவோம், ரிஷபத்தில் ஆரம்பித்து மேஷத்துக்கு போயிட்டு மீனத்துக்கு போயிட்டு புத்தர் கும்பம், கும்பத்துக்கு அப்புறமா வந்து மகரம், மகரத்துக்கு அப்புறமா விருச்சிகம் போயிட்டு இது மகரத்துக்கு அப்புறமா தனுசுக்கு போயிட்டு தனுசுலேருந்து நேராக இங்கே மேலே ஜம்ப் ஆகும் சார் மேஷத்துக்கு திருப்பியும், அதாவது சைவ மெத்தடுக்கு வந்துருவோம், அசைவத்துல இருந்து ஆன்டி கிளாக் வந்து கிளாக் வைஸ்க்கு வந்துருவோம், மேல வந்துருவோம் வந்துட்டு திருப்பி அந்த ஆர்டர் போயிட்டு இருக்கும். இப்ப ஒரு ஒருத்தருக்கு இங்க முடியுதுன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சித்திரை 3வது பாதத்துல பிறக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து என்ன வேணாக்கா துலாத்துல ஆரம்பிக்கும், துலாத்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து விருச்சிகம் போயிட்டு தனுஷ் போயிட்டு அதுக்கப்புறம் மகரம் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கும்பம் போயிட்டு மீனம் போயிட்டு திருப்பி மீனத்துலேருந்து என்ன ஆகுனாக்கா விருச்சிகத்துக்கு டைவ் அடிக்கும், அந்த கீழே அந்த சார்ட் அப்படியே பார்த்துட்டு வரலாம், நேரம் நான் சார்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு வரலாம் விருச்சிகத்துக்கு டைவ் அடிக்கும். இந்த தாவல் பேர் வந்து குதிரை பாய்ச்சல் இல்லைனாக்கா புலி பாய்ச்சல்னு வாங்க ஐயா, எனக்கா உங்களுக்கு 5 வீடு மாறி குதிக்கும். நீங்கள் வந்து இதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகத்திலேருந்து இது சஜிடேரியஸ்லேருந்து மேஷம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தனுசுலேருந்து மேஷம் பார்த்தீங்கன்னா 5 வீடு வரும், மீனத்துலேருந்து விருச்சிகம் பார்த்தீங்கன்னா 5 வீடு வரும், விருச்சிகத்திலேருந்து சிம்மத்துக்கு குதிக்கிறாங்க அதுவும் 5 வீடு வரும், சிம்மத்திலேருந்து மேஷத்துக்கு குதிக்கணும் அதுவும் 5 வீடு வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 5 வீடு வந்து குதிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், இது
இது பேர் வந்து குதிரை குதிச்சல்னு வாங்க ஐயா. இன்னொன்று நம்ம இங்க பார்த்த குதிரை குதிச்சல், இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ணிலிருந்து உங்களுக்கு வந்து டகால்ட்டு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு போச்சு. இதுக்கு பேர் வந்து குரங்கு பாய்ச்சல் வாங்க ஐயா. ஆ, தவளை தவளை பாய்ச்சல் வாங்க, சாரி தவளை பாய்ச்சல் வாங்க, தவளை பாய்ச்சல். இப்போ மேலே போனது திருப்பியும் பின்பக்கம் வருது, ஆறாம் வீட்டுக்கு போனது அஞ்சாம் வீட்டுக்கு வரும் திருப்பியும். அதாவது கடகத்திலிருந்து உங்களுக்கு நாலாம் வீட்டிலேருந்து திருப்பி அஞ்சாம் வீட்டுக்கு வரும், சிம்மத்துக்கு வரும். இந்த பாய்ச்சல் பேர் வந்து குரங்கு பாய்ச்சல் வாங்க, அதாவது பின்பக்கம் பாய்ச்சல் அடிக்குது இல்லையா, கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருது, பின்பக்கம் வர எல்லா பாய்ச்சலும் வந்து குரங்கு பாய்ச்சல். நீங்க உதாரணம் அதை எழுதிக்குங்க, பட் பின்பக்கம் அடிக்கிற எல்லா பாய்ச்சலும் வந்து ஒரு ஒரு ராசியை விட்டுட்டு தாவறது வந்து மேண்டுக்கு இங்கிலீஷ்ல தமிழ் என்ன சொல்லுவாங்க, தவளை தவளை பாய்ச்சல். அது பாய்ச்சல் நடுவில் ஒரு ராசியை விட்டுச்சுனாக்கா தவளை பாய்ச்சல், பின்பக்கம் போச்சுனாக்கா குரங்கு பாய்ச்சல், அஞ்சு ராசி தவிச்சுனாக்கா குதிரையோ இல்லை என்ன ரெண்டுத்துல ஒரு பாய்ச்சல் சொல்லிக்கலாம். மூணு பாய்ச்சல், தவளை பாய்ச்சல், குரங்கு பாய்ச்சல், சிம்ம பாய்ச்சல், ஓகேங்களா. இப்போ அந்த பாய்ச்சல் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து இது ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கையா, இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியன் சார்ட்டு நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இந்த ரெட் கலர்லாம் ப்ளூ கலர் கோடு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு சி மாதிரி ரெண்டு பாய்ச்சல் இருக்கா, ஆரோ மார்க் தெரியுதா உங்களுக்கு, அதாவது மூணுல இருந்து நாலு அஞ்சுல இருந்து ஆறு, இது வந்து தவளை பாய்ச்சல் ஐயா. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி நாலுல இருந்து அஞ்சு ஒரு ஆரோ போட்டிருக்கேன் பாருங்க, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது குரங்கு பாய்ச்சல். இது குரங்கு பாய்ச்சல். இன்னொன்னு பெரிய ஆரோ போட்டிருக்க பாருங்க, பன்னெண்டு, இந்த கட்டம் பன்னெண்டுல இருந்து இந்த கட்டம் ஒண்ணுக்கு வந்திருக்கு பாருங்க, இதுதான் வந்து சிம்ம பாய்ச்சல்னாக்கா குதிரை பாய்ச்சல் வாங்கய்யா. அதாவது ஒரு சைக்கிள் வந்து இங்க முடிஞ்சதுனாக்கா அடுத்தது ஒன்னாவதுல இங்க ஆரம்பிக்காது ஐயா, பக்கத்திலே இருக்கல ஒண்ணு இங்க ஆரம்பிக்காது, அது வந்து இங்க பாஞ்சு திருப்பியும் வந்து விருச்சிகத்துல இருந்து ஆரம்பிக்கும். விருச்சிகத்துல ஒண்ணு முடிஞ்சதுனாக்கா அது என்ன பண்ணனாக்கா அங்க இருந்து இங்க தாவும் ஒன்பதாவது வீட்டுக்கு. ஸோ அது மாதிரி இந்த தாவல் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இங்க இங்க இந்த 12 முடியுது இல்லையா, அடுத்தது இங்க மூவ் ஆகாது, அது இங்க இருந்து என்ன பண்ணனாக்கா இங்க தாவும் மேஷத்துக்கு, சைவ சைக்கிள் கிளாக் வைஸ் மேஷத்துக்கு பாயும், இதுதான் குதிரை பாய்ச்சல் வாங்க. இது தேஜியோட வந்து ரொம்ப நீங்க அதுதான் இது நான் சொன்னதுதான், டிரான்சிட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், குறிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ராகு கேத்து சனி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும், அதே குரு வரும்போது உங்களுக்கு நல்லது கொடுக்கும், ஓகேங்களா. அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தேவ அண்ட் ஜீவா ராசி தேவாவும் ஜீவனும் எங்க உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நடந்துப்பாரு, என்ன யோசிப்பாருன்றது நீங்க வந்து சொல்லிடலாம், ப்ரெடிக்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த தேக ராசிக்கோ ஜீவராசியோ அப்ளிக்ஷனாக்கா என்ன சொல்றதுனாக்கா ரெண்டு பாவ கிரகங்களுக்கு நடுவில் அது நசிங்கினாலோ இல்லைனாக்கா அதுக்கு வந்து நிறைய பாவ கிரகங்கள் அங்கே இருந்தாலோ இல்லை அதுக்கு நான் பாவ கிரகங்களின் பார்வை இருந்தாலோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனை கூடியது அந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐயா, ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காட்டிருக்கேயா, இது வந்து அந்த சைக்கிள் எப்படி மூவ் ஆகும்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு. இது வந்து ஏரிஸ் ஏரிஸ் எப்படி மீட் ஆகுது, இது வீனஸும் வீனஸும் அதாவது ஆமாம், அதுக்கப்புறமா வந்து புதனும் புதனும் எப்படி மீட் ஆகுது, அந்த சைக்கிள் ஓடும் போது இது வந்து டைரக்ட் சைக்கிள், இது பக்கத்தில் இருக்கிறது ரிவர்ஸ் சைக்கிள், இது இந்த டைரக்ஷனில் ஓடும் அது அந்த டைரக்ஷனில் ரிவர்ஸில் ஓடும். ஏ வந்து ஏரிஸ்க்கு வந்து ஸ்கார்பியோவில் வந்து வைக்கிறாங்க, ஏன்னாக்கா அந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா தான் அந்த அதை ஓடும் போது அந்த சக்கரம் வந்து பல்லு வந்து ஏரிஸ் ஏரிஸ் கூடையும் அதாவது செவ்வாய் செவ்வாய் கூடையும் சுக்கரன் சுக்கரன் கூடையும் புதன் புதன் கூடையும் மீட் ஆகி போகும், ஓகேங்களா.
இது வந்து எப்படி வந்து அந்த தசாகள் இருபத்தோரு நவாம்சம் நவ நவாம்சம் சொன்ன இல்லையா, இங்கிருந்து இங்க நவாம்சத்துக்குள்ள வருது, அங்கிருந்து அங்க எப்படி வந்து அது அந்த அதான் நம்ம வந்து தசா அந்தர தசா பிரத்யந்தர தசான்னு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது வந்து உள்ள போயிட்டே இருக்கும் ஐயா. நம்மளுக்கு வந்து ரெண்டு சைக்கிள் வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு வந்து யார் யாருக்கு எந்தெந்த டைரக்ஷன் நல்லா இருக்கோ எந்தெந்த டைரக்ஷன் நல்லா இருக்காது அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிக்கும் கடகத்துக்கும் வந்து ஈஸ்டும் நார்த்தும் நல்லா இருக்கும். சிம்மத்துக்கும் ஜெமினிக்கும் சவுத் வெஸ்ட்டும் நல்லா இருக்கும். சவுத் வெஸ்ட்னாக்கா தென் மேற்கு. ஐயா எனக்கு தமிழ் ரொம்ப கம்மியாக தெரியும், நல்லா தப்பாக எடுத்துக்கிறீங்க. கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நல்லா இருக்கும், அதே சமயத்தில் வந்து தெற்கு வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா. விருச்சிகத்துக்கும் ஏரிஸ்க்கும் வந்து விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் எனி டைரக்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு வந்து என்ன என்ன டைரக்ஷனோட ஓப்பன். பைசிஸோ அதாவது மீனமும் விருச்சிகமும் நடக்கும் போது நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னாக்கா நார்த் பக்கம் ட்ராவலே பண்ணக்கூடாது எப்போவுமே. இந்த இந்த தசா ஓடுது இல்லையா, இந்த தசாவில் வந்து நார்த் பக்கம் ட்ராவல் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து சிம்மத்துக்கும் கேன்சருக்கும் வந்து வெஸ்ட் பக்கம் ட்ராவல் பண்ணக்கூடாது இவங்க. இது வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஐயா. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம தசாவுக்கு போகிறோம் ஐயா. தசாவில் போனோம்னாக்கா இங்கே போயிட்டு வந்து காலச்சக்கர தசான்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வரும் ஐயா. நம்ம வந்து காலச்சக்கர தசான்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இப்போது இங்கே வந்துடுச்சு ஐயா. ஓகேங்களா. இப்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாரஸில் அதாவது இதில் ஆரம்பிச்சிருக்குது, ரிஷபத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குது தசா. ரிஷபத்தில் ஆரம்பித்து மேஷத்தில் போய் இப்போ இன்னைக்கு நடக்கிற தசா வந்து மீண்டும் மேஷத்துக்குள்ளே நடக்குது ஐயா. ஓகேங்களா. இப்போது நீங்கள் என்ன பண்ணலனாக்கா இந்த மேஷத்தை வீடாக வந்து லக்னமாக கணிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓ இல்லையா, நீங்கள் லக்னத்தை இங்கே வச்சுட்டு இப்போ என்ன கரண்ட்டு என்ன சொல்கிறது இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு எப்படி இருக்கோன்ட்டு ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்டாக வந்து இப்போ இவருக்கு வந்து இங்கே தான் லக்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஆமாம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ்ன்ட்டு போனீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு விதமான செட்டிங்ஸ் இருக்கு ஐயா. அதாவது காலச்சக்கர தசாலேயே வந்து நிறைய விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க. சந்தானம் சார்ன்ட்டு ஒருத்தர் ஒரு முறை கொடுத்துருக்காரு, ராமன் சார் ஒரு முறை கொடுத்துருக்கிறாரு, இது போயிட்டு வந்து ரத்தான்ட்டு ஒருத்தர். ஏன்னாக்கா இதில் வந்து இவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பராசரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு எப்படி எடுத்துன்னு போனோன்ட்டு விட்டுட்டாரு. இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காரு தவிர விரிவாக்கம் வந்து எங்கேயுமே எந்த புக்லேயும் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ஐயா. இப்போ எனக்கு நான் வந்து இந்த நவாம்சா ப்ராக்ரஸிங் அட் ரங்காச்சாரி மெத்தட் தான் எனக்கு கரெக்டாக சூட் ஆகுது. ஸோ நான் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகமோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகமோ நீங்கள் எது வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கீங்களோ விம்சோதிரி மெத்தடில் நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு ஒரு மெத்தடும் மாற்றி மாற்றி பாருங்கள் உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கு ஐயா. நான் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு போட்டு பார்த்துட்டேன் சொல்லுங்க. இல்லையோ தெரியுது. இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க ராகவாச்சாரி இங்க கீழே இருக்கு. ஓகே கொடுத்தீங்கன்னா இது செட்டிங் வந்துடும் ஐயா. ஓகேங்களா. இப்போ இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா இல்லையான்றது கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஐயா. ஓகேங்களா. சரி சரி. ஸோ கால்குலேஷன் வந்து உங்களுக்கு இவ்வளோதான்,
இதுல வந்து காலச்சக்கர தசா வந்து இந்த இதுல போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேற ஒன்றும் பெருசா இல்லையா. மற்ற ப்ரெடிக்ஷன் வந்து நிறைய ரூல் கொடுத்துருக்காரு இவர் நம்ம பராசரா. ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதுவும் தலையை போட்டு வச்சுக்க தேவையில்ல. நார்மலாக நம்ம விம்சோதரி வச்சு நம்ம எப்படி ப்ரடிக்ஷன் கொடுக்குறோம், இப்போ இங்கே இருக்குன்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த வருஷம் இவருக்கு வந்து தசாம்சா, இப்போ இவருக்கு வந்து தசாம்சாவுக்கு வந்து இந்த இடத்துல லக்னம் வருது ஐயா, அதாவது மேஷத்தில் லக்னம் போடுறேன். ஓகேங்களா. இங்கே இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணனாக்கா இந்த சார்ட்டு போயிட்டு இங்கே வந்து D10, இப்போ இந்த சார்ட்டுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு வந்து வந்துருச்சு ஐயா. ரெண்டாயிரத்தி 2018 ஓகேங்களா. அதாவது D10 சார்ட்டுக்கு காலச்சக்கர தசா கொண்டு வந்துட்டையா. அப்போ இப்போ எங்கே ஆரம்பிக்குது ஏரிஸ், 18 10 வருஷத்துக்கு வந்து ஏரிஸில் இருக்குது ஐயா. அப்போது 18 25 வரைக்கும் 7 இருக்கும் ஐயா. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் கணக்கு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா 1, 2, 3, 4, 5 வீட்டில் 10வது அதிபதி உட்காந்துருக்காரு ஐயா. ராசியில் பார்க்காதீங்க, இதில் பாருங்க ஐயா, தசாம்சால ராசிக்கு கீழே ஒரு கட்டம் இருக்கு பாருங்க. ஆமாம், D10. ஸோ D10 பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 10வது அதிபதி வந்து 5வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த தசாம்சத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 விதம் இருக்குது. இது வந்து இப்போ பராசரா விதம்ட்டு வச்சுங்களேன். பராசரா விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இங்கே நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மேஷத்தில் லக்னத்தை தூக்கி இப்போ ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ் லக்னம் தூக்கி இங்கே போட்டேனாக்கா 5வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது அதிபதியும் 10வது அதிபதியும் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க ஐயா. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடுவார் ஐயா. ஏன்னாக்கா இப்போ 5வது வீடு வந்து உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் ஐயா. ஓகேங்களா. சுக்கிரன் வந்து கலைக்காரகன் ஐயா, இப்போ வெள்ளித்திரை இதெல்லாம் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரத்தத்துவம் ஐயா. தொழில்காரகன் வந்து 5வது வீட்டில் உட்காந்துட்டா ஐயா சனி. சனியும் சுக்கிரனும் சேர்ந்து போது என்னங்க ஐயா சிரிக்கிறீங்க? தொழில் மாற்றம் வந்து சினிமா சங்கீதம் இது போல வந்து கலைத்துறையில வந்து அதாவது உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், உட்காந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்காது. சனி இருக்கிறனால ஓட வேண்டியது இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து சம்பாதிக்க மாட்டார். பேர் புகழ் பணம் எல்லாம் கிட்டும். எனக்கா 7வது அதிபதி வந்து இங்க உட்காந்துட்டான், 5வது வீட்டுல உட்காந்துட்டான், அதுவும் அட்வான்டேஜ். 2வது அதிபதியும் 5வது வீட்டுல வந்து உட்காந்துருக்கான். இங்க 11வது அதிபதியும் 5வது வீட்டுல வந்து உட்காந்துட்டான். 10வது அதிபதியும் 5வது வீட்டுல உட்காந்துட்டான். சோ 5 சம்பந்தப்பட்ட எது செய்தாலும் இவங்களுக்கு வந்து பின்னிட்டு வரும். Thank you for watching this video. If you like it, please like, share.